தமிழை போற்றி வீடியோ பார்த்தோன்னே ஷேர் பண்ணிருங்க. முக்கியமான விஷயம், வீடியோ பார்த்தோன்னே ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் போட்டுருங்க. இசைநாணி, இசை கடவுள், இசை தாய் இளையராஜா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திருப்பூண்டி மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர் கிஜா போட்டு வந்தது தவறுன்னு சொல்லி ஒருத்தர் படம் பிடிச்சதாகவும், அவர் அனுமதியெலாம் படம் பிடிச்சிட்டாங்க, அவங்க அழகை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி, இப்போ சங்கிய ஊராக வந்து இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எதிராகவும் இஸ்லாமியத்துக்கு எதிராகவும் இஸ்லாத்துக்கு எதிராகவும் இந்த எதிராக செயல்படுவதாக ஒரு பரப்புனாங்க. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே காயுமெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டை போட்டு சங்கிமும் கத்துக்காட்டிய இஸ்லாமிய சகோதரி அப்படிலாம் வந்து இது பண்ணாருங்க. தமிழக அரசு அவர் மேலே வழக்கு போட்டிருக்கு. என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா, வந்து ஒரு உரிமையில் தலையிட்டாங்க, இஸ்லாத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டாப்லன்னு சொல்லி யார் மேலே, புவனேஸ்வர் மேலே பிஜேபியோட மாவட்ட பொறுப்பாளர் புவனேஸ்வர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அது உண்மையிலே அந்த சம்பவம் என்னதே நடந்துச்சு என்னதான்ங்கிறதே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது 24/5/2023 நைட்டு 11:30 திருப்பூண்டியை சேர்ந்த சுப்பிரமணியம் பருவுக்கு வந்து நெஞ்சுவலி வருது. அங்கே வீட்டில் வந்து ஆம்பளை பசங்க யாரும் கிடையாது, ரெண்டு பொம்பளை பிள்ளையதே அவருக்கு நெஞ்சுவலி வந்து கூடைக்கு ஒத்தாசைக்கால டாக்டருக்கு டாக்டர்கிட்ட போகணும், மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணுமே அப்படிங்கிறதுக்காக பக்கத்து அவரோட நண்பருக்கு வந்து அந்த பிள்ளைய ஃபோன் பண்ணுறாங்க. அவர் வந்து பிஜேபி மாவட்ட பொறுப்பாளர் புவனேஸ்வர். உடனே அவர் வராரு, அவங்க அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு சுப்பிரமணியனை கூப்பிட்டு மருத்துவமனைக்கு போகிறாரு, திருப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு. அங்கே போனால் டாக்டர் யாருமே இல்லை, நர்ஸு செவிலியர்கள் தான் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாரு, வந்து நெஞ்சுவலி வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்கு வந்து ஏதாவது உயிரிழப்பு எதுவும் ஆயிரப்போது, ஒரு வேமா ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்னே அவங்க டாக்டர் இல்லை, டாக்டர் இல்லைன்னா வந்து இவருக்கு ஏற்கனவே அந்த ஊர்னால அரவிந்த் டாக்டர் இருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரவிந்த் டாக்டர் இப்போ ஒரு 20 நிமிஷத்தில் வந்துருவார், இப்போ வந்துருவார், அப்போ வந்துருவார்னு ஒரு 3/4 மணி நேரம் ஆகுது. இந்த 3/4 மணி நேரமும் அவர் டாக்டர் வரவே இல்லை. அப்போ ஒருத்தவங்க வந்து கிஜா போட்டு வராங்க, கிஜா போட்டு ஒரு வந்து ஒரு பாத்திரத்தோட பரபரப்போடு வராங்க. பார்த்தா இவருக்கு என்ன நினைக்கிறப்பளே, அவங்க ஒரு ப்ரெஷர் பாட்டத்தோட வந்து ஏதோ ப்ரெஷர்னால மன அழுத்தத்தினால ட்ரீட்மெண்ட்டுக்கு இதே அவங்கள மருத்துவமனைக்கு வராங்க போல அப்படின்ட்டு இவர் நினச்சிருக்காரு. ஆனால் அவங்க வந்தவனையும் இவர் பெட்டில் படுத்திருக்காரு சுப்பிரமணியம், அவங்கள பார்த்து சொல்கிறாங்க உடனடியாக நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வாங்க, எங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு. உடனே இவர் இந்த பிஜேபிக்காரர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாருங்க அதை சொல்கிறீங்க, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க ட்ரீட்மெண்ட் இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, டாக்டர் சொல்லட்டும், நீங்களாம் சொல்லாதீங்க. இன்னொன்னே நான் அப்படித்தையும் சொல்வேன், என்னை கேட்க நீ யாரியா அப்படின்னு இருக்காங்க. இவர் என்ன நினச்சிட்டாரு, வந்து யாரோ வந்து ஒரு ஆள் வந்துட்டு மருத்துவமனைக்கு வந்தவங்க வந்து ஏற்கனவே பிஜேபிக்கார் இவர், நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் அந்த முஸ்லீம் சகோதரி நம்மகிட்ட வம்புலுக்குதோ வம்புலுக்குறாங்கன்னு நினச்சிட்டு நீலாம் சொல்லாதீங்க, டாக்டருக்குதே அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவர் அந்த அம்மா வந்து, நான் தான்டா டாக்டரு, நான் அப்படி தான்டா சொல்லுவேன், இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாதடா, நான் வேணால் ரெக்கமெண்ட் எழுதித்தரேன், நீ வந்து நாகப்பட்டினம் கொண்டு போ, எங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பாஜக இவர் பாஜகவை சேர்ந்தவரும் தெரிஞ்சிருக்கு போல வந்து அப்படின்னு வந்து நீங்கள்டா அப்படின்னு ஏன் இப்படி சொல்கிறாங்க. செவிலியர்கிட்டலாம் கேட்டப்போ செவிலியர் வந்து இவங்க டாக்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு, நீ என்ன டாக்டர் மாதிரி தெரியலையே, இவன் டாக்டர்னு சொல்கிறாங்க, ஏமா நீங்கள் எப்படிங்கம்மா தவறாக பேசிட்டே மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் மருத்துவர்னு எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்கிறாரு. சொன்னப்பறம் அவர் வந்து அவங்க வந்து உன என்ன செய்கிறேன் பாடுறா அப்படி இப்படின்னு பல பேருக்கு ஃபோன் போடுறாங்க. இந்த எஸ்டிபிஐ தமுக அந்த மாதிரி வந்து அடிப்படைவாத இயக்கங்களுக்கெல்லாம் ஃபோன் போடுறாங்க, வன்முறை இயக்கத்துக்கெலாம் ஃபோன் போட்டவனே வந்து இவர் வந்து இவரும் வந்து ஆதாரம் ஏதாவது வேணும்ல, அதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் டெலாஸ்கோப் வச்சுருக்கீங்களா, யூனிஃபார்ம் அந்த வெள்ளையுடைய இது பண்ணியிருக்கீங்களா, உங்களை எப்படி எங்களுக்கு டாக்டர்னு தெரியும், டாக்டருக்கான அறிகுறியே இல்லையே, உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. உடனே அந்தம்மா வந்து என்னை கிஜாப்பை கழட்ட சொன்னியா, என்னை முஸ்லீம்னால இது இழிவாக பேசுனியா அப்படி இப்படின்னு சொல்லி வந்து உன்னை எப்படி இந்த ஏரியாவிலே உன்னை ட்ரீட்மெண்ட் பார்க்க விட மாட்டேன்டா அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் தாமதப்படுத்துகிறாங்க. இந்த மருத்துவர் வந்து இந்த இஸ்லாமிய மருத்துவர் தாமதப்படுத்தினா ஒரு வழியாக வந்து நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த புவனேஸ்வர் என்ன செய்கிறாரு, தலைமை மருத்துவருக்கும் அங்கே தொடர்பு வந்து சொல்லிடுறாரு, இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு நாங்கள் நாகப்பட்டினம் போகிறோம் அப்படின்னு காவல் நிலையத்துக்கும் தகவல் கொடுத்துறாரு. நாங்கள் இப்படி பிரச்சனை ஆச்சு, இதே நடந்துச்சு, நாங்கள் அவ்வளோ தவறாலாம் பேசலை, பார்த்தா டாக்டருக்கு மாதிரி தெரியலையே, வந்து சீருடு இல்லை எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்குள்ளே இந்த அம்மா வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளெல்லாம் வர சொல்லி இவனை மிரட்டி கொலை பண்ண போகிறதா இது பண்ணி பத்துவா வச்சு அப்படி இது பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு எனக்கே பார்க்குறேன், அந்த அக்கா படத்தை பார்க்குறப்ப ஏதோ தர்காவில் பாத்தியாக ஓதுற மாதிரி தான் இருக்காங்க, அவங்க மருத்துவர் மாதிரியே தெரியல, டெலாஸ்கோப் இல்லை, சீருடை இல்லை, எல்லாம் இல்லை. அரேபிய நாட்டிலலாம் வந்து இஸ்லாமிய பெண்கள் வந்து ஜிஜா போட்டிருக்காங்க, டெலாஸ்கோப் போட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, என்ன சங்கடம், ஏன் நர்ஸு பிள்ளையெல்லாம் யூனிஃபார்ம் தானே போட்டிருக்காங்க, உங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டால் என்ன, வந்து சும்மா வந்து தெருவில் திருற மாதிரி தெரிஞ்சால் வந்து எல்லாருக்கும் கேட்கதே இங்கே செய்வாங்க.
எல்லாரும் கேட்கதே செய்வாங்க. இப்போ வந்து இது இது இதே பேர் சொல்கிறவன் இதே இது ஒரு டாக்டர் இந்து பெண்ணிருந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்திருந்தா என்ன நடந்திருக்கோம், ஒரு இஸ்லாமியர் வந்து இப்படி சொல்லியிருந்தா அவருக்கு உயிரிழப்பு இருந்தால் என்ன நடந்திருக்கோம். இதில் அந்த பாலசுப்ரமணியன் வந்து சுப்பிரமணியங்கிற நெஞ்சுவலின் வந்து இறந்தே போகிறாரு, இறந்துடுறாரு. ஆனால் இறந்த பிறகும் கூட காவல்துறை எந்த நடவடிக்கையும் அந்த மருத்துவர் மேலே எடுக்காமல் இவர் மேலே வழக்கு பஞ்சிருக்காங்க. மாத்தா அவமானப்படுத்தின மாதிரி இழிவுபடுத்தின மாதிரி வழக்கு பஞ்சிருக்காங்க. இவங்க பூரா பயர் விடுறாங்க, வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளாக பயர் விடுறாங்க. சிங்க பெண்ணு சிங்க பெண்ணன் போட்டு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் காலக்கூடமாக வந்து மேலூரில் கூட அப்படித்தான் வந்து ஓட்டு போட ஒரு அக்கா வந்திருக்காங்க, முகத்தெல்லாம் மூடிட்டு. ஏங்கா முகத்தெல்லாம் மூடிட்டு வர எப்படிக்கா ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பூத் ஏஜென்ட் கேட்டதுக்கு பூத் ஏஜென்ட் பிடிச்சி உள்ளே வச்சிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. இந்த சூழ்நிலாம் இருக்குது. இதில் பார்த்தா இவங்க வந்து பொங்கு பொங்கு பொங்குன்னு உங்குறாங்க. ஒரு பக்கம் இஸ்லாமிய நாட்டு ஈரானில் வந்து என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய பெண்கள்லாம் கிஜாப்லேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கடா, பர்தாவிலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கடா அப்படின்னு அங்கே இஸ்லாமிய பெண்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் ஆயிரக்கணக்கான பேர் இதுவரையும் சவுதி அரசு இஸ்லாம் ஈரான் அரசு பல பேரை கொன்றுச்சு. அப்படி உயிரிழப்பு ஏற்பட்டதும் கூட கிஜாப்பு வேண்டவே வேணாம், கிஜாப்பே வேணாம், அப்படி எங்களை அடிமைப்படுத்தாதீங்கடா, முடியை பார்த்தா அப்படி என்னடா தவறு அப்படின்னு கேட்குறாங்க இஸ்லாமிய பெண்களே கேட்குறாங்க. அவன் முடியல அப்படி என்ன தான்டா இருக்குது, முடி தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகிற கூந்தல் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய பெண்கள்லாம் பேசுகிறாங்க. இவங்க வந்து அங்கே இருக்க மாதிரியே இங்கேயும் கொண்டு வராங்க. கொஞ்ச நாளில் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இதே நெறிமுறையாகி இப்போ கிஜாப்புன்னு சொல்லுவாருங்க, அடுத்து பர்தான்னு சொல்லுவாருங்க, அடுத்து வந்து பள்ளிக்கூடம் போகக்கூடாது, காலேஜ் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு வருவாருங்க. வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பொங்குனவன் அப்படி இன்னொரு மேட்டருக்கு போவோம். மத்திய பிரதேசத்தில் ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து இதுக்கு ஆப்போசிட்டு மேட்ரு. அது அந்த ஸ்கூலில் வந்து எல்லா பிள்ளைகளுமே வந்து கிஜாப் போட்டு வரணும். அது இந்து பிள்ளையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பிள்ளையாக இருந்தாலும், சீக்கிய பிள்ளையாக இருந்தாலும் கிஜாப் கண்டிப்பாக ஸ்கூலில் நீ படிக்க வந்தால் கிஜாப் போட்டதே வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன் அந்த ஸ்கூல் நிர்வாகத்துலேருந்து. என்னடா இது இப்படி இருக்குன்னு அந்த ஊர் இந்து முன்னணி, மத்திய பிரதேச இந்து முன்னணி போய் பார்க்குது. எந்த ஸ்கூல்னு பார்த்தா அந்த ஸ்கூல் நேம் வந்து கங்கா ஜமுனா ஹையர் செகண்டரி ஸ்கூல். பார்த்தோன்னே நமக்கெல்லாம் தெரியும், கங்கா ஜமுனா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, இந்துக்கள் பள்ளிக்கூடத்தில் நான் கிஜா போட சொன்னாங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நாள் வந்து சீருட, ஒரு நாள் இந்து முறைப்படி, ஒரு நாள் கிறிஸ்தவ முறைப்படி, ஒரு நாள் இஸ்லாமிய முறைப்படின்னு கூட வச்சிருப்பாயிலாம் அப்படின்னு நினைக்க தோணுதான் நமக்கு. ஆனால் அதில் வந்து ட்விஸ்ட் என்னென்னா, அந்த கங்கா ஜமுனா ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஓனரு ஓனர் ஒரு முஸ்டாக் கான் வச்சானா பாருங்க. அவள் எங்கே இருந்தாலும் அப்படி தெரிப்பேன். சிங்கப்பூர் ஹோட்டல் இந்த பாளையத்தில் இருந்து வச்சுருப்பாங்க ஹோட்டல் பேர், அது முஸ்லீம் ஹோட்டலாக இருக்குது. சிட்டி யூனியன் இப்படி பேர் வந்து வேறு பேரை வச்சுருப்பான், பொதுவான பேரை வச்சுட்டு உள்ளே வந்து த மதத்தை திணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கங்கா ஜமுனா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பேர் வச்சுட்டு அந்த ஸ்கூலோட உரிமையாளர் முஸ்தாக்கனு கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை தொலைக்கு வரணும்னு சொல்கிறானா பழைய அந்த ஸ்கூலில். அடுத்து வந்து சீருடை வந்து கிஜாப்பு தான் போட்டு வரணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இது சம்மந்தமாக வந்து தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தோட தலைவர் பிரியங் கனுகு கவ் அவர் வந்து வழக்கு விசாரிக்க சொல்லி இது பண்ணியிருக்காரு. மத்திய வந்து மத்திய பிரதேச உள்துறை அமைச்சர் நரோத்தம் மிஸ்ராவும் வந்து இதை விசாரிக்க சொல்லியிருக்காரு. விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஏதாவது பொங்குறமே எவனாவது கிஜாப் கண்டிப்பாக போட சொல்கிறீங்க இதுவும் தப்பு தானே அப்படின்னு எவனாவது ஒருத்தவன் குரல் கொடுத்து வரட்டான், நீ ஆம்பளடா தம்பிலே போட்டுரு.